சிஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க ஒரு இங்கிலீஷ் மூவியோட ஒப்பீனியன் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூவி த வாட்டர்மேன். இந்த மூவியில லோனி சேவஸ், ரொசாரியோ டாசன், அமையா மில்லர் இவங்களாம் தான் மெயின் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேவிட் ஓயலோவோ இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு டெபியூ மூவி. அண்ட் ஆல்சோ நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இவர் இந்த படத்துல அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த படம் 2020 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஜர்னல் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டிராமா. அண்ட் படத்தோட அவுட்லுக் வந்துட்டு ஒரு நார்மலான ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன். திடீர்னு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த பையன், நான் எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு வாட்டர்மேன் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி பர்சன் பற்றி தெரிய வரும். ஸோ இந்த வாட்டர்மேனோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் ஊரில் வெள்ளம் வந்துடும். ஸோ இவரும் இவரோட ஒய்ஃபும் தண்ணியில் மூழ்கி போயிடுவாங்க. அவர் ஒய்ஃப் வந்துட்டு செத்து போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்துட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அவருக்கு உயிர் வந்து அவருக்கு ஒரு பவரும் கிடைக்கும். அது என்னன்னா, அவர் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் காயமாக இருந்தாலும் சரிப்படுத்திடுவார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் வாட்டர்மேன் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வாட்டர்மேனை தேடி போவான். ஸோ அங்கே போகும்போது ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணுக்கு வாட்டர்மேன் பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பையன் நினப்பான், எப்படியாவது எங்கள் அம்மாவை நான் இவரை வச்சு காப்பாற்றிடணும், இந்த பொண்ணோட போய் அந்த வாட்டர்மேன் யார் அப்படின்னு பார்த்து எங்கள் அம்மாவுக்கு இருக்க ப்ராப்ளத்தை சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மாவோட நோயை குணப்படுத்திடணும் அப்படின்னு நினப்பான். ஸோ இந்த ரெண்டு பேரும் இப்போ காட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த காட்டுக்குள்ளே போய் அவரை கண்டுபிடிச்சி எப்படி அவன் அவங்க அம்மாவை காப்பாற்றி மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையே. ஸோ இந்த மூவி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த கதையாக இருக்கட்டும், அந்த சீரியஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்க, அண்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோட எண்டுக்கு வரோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.